Hi friends, welcome to blog with Mahi home. நான் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான சாண்ட்விச் தான் பண்ண போறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு சின்ன தக்காளி எடுத்துக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு முட்டை, பிரெட் இவ்வளவு இருந்தா பண்ணிரலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு முட்டை உடைச்சு விட்டுக்கலாம். அதில் பிளாக் பெப்பரும் உப்பும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி எடுத்துக்கணும். இது கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுக்கணும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு போட்டு இதை நல்லா உடச்சி விட்டுக்கணும். கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரெட்டு, நான் மில்க் பிரெட் தான் எடுத்துருக்கேன். இதை வச்சு இந்த ஒவ்வொன்றா எடுத்து பிரெட்டில் பொறுமையாக எடுத்து வைக்கணும். இதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டை இனி வைக்கணும். நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நடுவில் வச்சுட்டு திரும்ப இன்னொரு பிரெட்டை வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். நான் ரெண்டு மெத்தடில் இன்னைக்கு காமிக்க போகிறேன். தோசை தவாலையும் காமிக்கிறேன், இதுலேயும் காமிக்கிறேன். பாருங்க, இதே மாதிரி கோல்டன் கலரில் வந்திருக்கு. இனி நாம் தோசை தவால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தோசை தவா வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். இல்லை, நம்ம நல்ல இந்த சாண்ட்விச் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் உள்ளாடி இருக்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வேகும். எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டால் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். கோல்டன் கலரில் வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி சவுந்து வந்தால் தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ரெடி ஆகிடுச்சு சாண்ட்விச். வீடியோ பிடிச்சிருக்குன்னா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.